வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. கொடிக்கம்பம் பிரச்சனைக்கே நிறைய செய்தி போட வேண்டியதாகுது. கோவை மசக்காளிப்பாளையத்தில் வந்து கொடியேற்றுவதில் பிரச்சனை, பதற்றம். அதை தாண்டி வேலூரில் வந்து வேலும் இப்ராஹிம் கைது, சிறுபான்மை தலைவர். பிஜேபியினர் தொடர்ந்து போராடுறதும் இப்போ வந்து, அதுவும் முதல்ல நிறைய பேர் போராடிட்டு இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் போராடுறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, கோவை மசக்காளிப்பாளையத்தில் இன்று நடந்த சம்பவம் இது என்ன புதிய டெக்னிக்காக இருக்கே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. எல்லோரும் என்ன நினைப்பாங்க, அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாரு கொடிக்கம்பம் நட போகிறாங்க, ஒரு நாளைக்கு 100 கொடிக்கம்பம்னு. திடீர் ட்விஸ்ட்டு என்னென்னா, இவங்க அனுமதி வாங்கி நீங்கள் வந்து கொடிக்கம்பம் நடணும், அதுக்கு அனுமதி கேட்கணும், அனுமதி கொடுக்கறதில்ல இப்போ யாருக்கும். அப்போ என்ன பண்ணணும், புதுசாக வைக்கணும். புதுசாக வச்சா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிடுவன்ட்டாங்க. வேறு என்ன பண்ணலாம், அனுமதி அளித்தா கொடுக்கறதில்ல, புதுசாக கொடிக்கம் பண்ணிட்டு போனால் பிரச்சனை வருது, என்ன பண்ணலாம். அப்போ ஏற்கனவே இருக்குல்ல கொடி, அந்த கம்பம், அந்த மேலே இருக்க கொடி எடுத்துகிட்டு புதுசாக ஏற்ற வேண்டியது. அப்போ கணக்காமிக்கலாம்ல. அப்புறம் வெளியில் நம்ம நெட்டிசன்கள் சொல்கிற மாதிரி, ஏங்க இதனங்க புதிய ரூட் ஆகுது, விஞ்ஞானபூர்வமாக யோசிக்கிறாங்களே. இப்போ அண்ணாமலை சொன்னது, நாங்கள் வார்த்தையை தவற மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி வார்த்தையை மாற மாட்டார் அண்ணாமலை. 100 கொடிக்கம்பத்தில் கொடியேற்றணும்னு சொன்னோம், கொடியேற்றணுமா, அதுதான் பிரச்சனை. அதில் ஏற்கனவே இருந்த கொடியா அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் என்னென்னா, ஏற்கனவே நட்ட கொடியை இறக்கிட்டு புது கொடியை தான் நாங்கள் ஏற்றுறோம்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நமக்கு ரொம்ப காமெடியாகுது. ஏற்கனவே இருந்தது எதுக்கு மறுபடி இறக்கிட்டு மறுபடி ஏற்றணும், இது இன்னும் புதுசாகுது. போலீஸார் சொல்லிருக்காங்க அதெல்லாம் முடியாதுங்கன்னு சொல்லி, அங்கே ஒரு பரபரப்பு, அதாவது ஒரு கண்டென்ட்டு மற்றவங்களுக்கு கிடைக்கணும்ல, அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கிடைக்குது. இதையும் தாண்டி வேலூரில் வேலும் இப்ராஹிம் அவர் எப்பயுமே சிறுபான்மை மக்கள் வந்து பிஜேபிக்கு ஓட்டே போடலைனாலும் பிஜேபி சில பேர் வச்சுருப்பாங்க, ஒரு அவங்கள காமிச்சு முஸ்லீம்கள்லாம் இவங்க பின்னாடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சில பேர் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அந்த மாதிரி வேலும் இப்ராஹிம் முக்தார் அக்பாஸ் நபி முதல் இருந்தால மத்திய இணையமைச்சராக இருந்தார், அவருக்கு சில பொறுப்பெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லீம்களுக்கு சீட்டே கொடுக்க மாட்டாங்க. முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் வாக்கே எங்களுக்கு வேணான்னு சொல்லி கர்நாடகத்தில் இருக்க அமைச்சர் பேசுவார். 100%, அதாவது 90%, 10%க்குமான போட்டின்னு மோடியே பேசுவார். ஆனால் வேலும் இப்ராஹிம் மாதிரி இஸ்லாமியருக்கு நாங்கள் தான் காவலர், சிறுபான்மை காவலர்னு, அவரும் நமக்கு இன்னும் புரியல, அவர் வந்துட்டாருன்னா இஸ்லாமியர் ஃபுல்லாக வருவாங்களா, ஏன்னா அவர் இருந்தால் கூட ஓட்டு கிடைக்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான. அவர் இன்றைக்கி வந்து போராட்டம் பண்ணி இன்றைக்கி வந்து சிறுபான்மையினர் தலைவர். எல்லா கட்சியிலும் ஒருத்தர் இருப்பாங்கள்ல, ஒருத்தர் ஆள் அடையாளப்படுத்தணும்ல, அந்த மாதிரி நாங்களும் சிறுபான்மையிற்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறோம்னு அவங்களை வச்சுருக்காங்க. அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன சிக்கல்னா, மண்டபத்தில் தங்க வச்சுருக்காங்க. அதாவது வெளியில் வந்து சொன்ன மாதிரி, பரவாயில்ல சார் மண்டபத்தில் தான் தங்க வச்சுருக்காங்க, ரிமாண்ட்லாம் பண்ணல, ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுத்துருவாங்கன்னு பார்த்தோம், ஒன்றும் கடுமையான நடவடிக்கை இல்லைன்ட்டு. திடீர்னு அந்த கடுமையான நடவடிக்கை ஏன் இல்லை, இல்லை யாரை குறி வைக்குது திமுக அரசுன்னு தெரியல, யாராவது வசமாக சிக்கப் போகிறார்களா அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுது. மற்றபடி இந்த கோயம்புத்தூரில் ஏற்கனவே இருந்த கொடி ஏற்றுறதுனால இது நியூஸ் என்ன நியூஸ்னே நமக்கு புரியவே மாட்டேங்குது. நியூஸ் ஏற்கனவே இருந்த கொடி கம்பத்தில் ஏற்றுறது அது எப்படி ஒரு அண்ணாமலை சொல்கிற விஷயமாகும், புதுசாக ஏற்ற சொன்னார், அனுமதி வாங்கிட்டு ஏற்ற சொன்னார், இது ரொம்ப புதுசாக இருக்குது. மற்றபடி மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி இதெல்லாம் வந்து மெட்டீரியல் ஆகாது, இது ஒரு கண்டென்ட் விட்டுட்டு வேறு ஒரு பிரச்சனையில் வந்து பிஜேபி தலையிட்டால் தான் பிஜேபி தமிழ்நாட்டில் வளர முடியும். இப்போ தமிழ்நாட்டில் செய்தி என்ன, அதிமுக மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுது, பிஜேபி ரெண்டு இடத்துல கொடி வைக்கிறதுக்காக போராடுதுல, ரெண்டு வைக்க கொடி வைக்கிறதுக்காக ரெண்டு இடத்துல போராடி பதற்றம் கைது. வேறு எதுக்கு பிஜேபி போராடுறாங்க, அந்த கோயிலில் வந்து தடுப்பு சுவர் கட்டிட்டாங்களாம் கிறிஸ்டின் கோயில், அதுக்காக போராடுறாங்க. அங்கே எதுக்குங்க பிஜேபி போராடுறாங்க, அறநிலைத்துறை இருக்கக்கூடாதுன்னு போராடுறாங்க. ஓ அப்போ ஃபுல்லாக கோயில் மேட்டர் நீங்கள் போராடுவீங்க, ஆளுநர் வந்து பூணல் போடுவார், கிறிஸ்டின் மிஷினரி கிருஷ்ணர் வீட்டில் யாராவது ஒருத்தர் வந்து மத பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை. இப்படி தொடர்ச்சியாக இதே தான் மெட்டீரியல், நீங்கள் மெட்டீரியல் ஆக்க ஏற்கனவே ராஜீவ் சந்திரசேகர் வந்து அந்த இதில் மலையாளம் கொச்சியில் குண்டு வெடிப்புக்கு அதுக்கு ஒன்று சொல்கிறாரு. இப்படி தொடர்ச்சியாக மத ரீதியான பிரச்சாரங்களை வைத்து பண்ணுறதால திமுக தலைவர் சொல்கிற மாதிரி இவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம ஓட்டிக்கிட்டே இருக்கலாம், திமுக செய்கிற தவறுலாம் கூட இவங்க இந்த மாதிரி பேச பேச திமுகவே பரவாயில்லப்பா அப்படிங்கிற என்ன மக்களுக்கு வராமல் வேறு என்ன ஆகும். இதெல்லாம் ஒரு மெட்டீரியல்னு மோடி நடத்திட்டு இருக்காங்க, ரொம்ப வருத்தமாகுது. நம்ம வந்து பிஜேபிகிட்ட எதிர்பார்க்கவே இல்லை, இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். என்ன சொல்கிறது, பாரத் மாதா கி ஜே, பாரத் மாதா கி ஜேன்னு சும்மா கமெண்ட்லேயும் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் பேசிகிட்டு இருந்தால் மட்டும் போதுமா? அண்ணாமலையர்கள் உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படி நம்மளும் நம்புகிறோம், வரணும், ஒரு புதிய இளைஞர் வரட்டும். ஆனால் என்னென்னா, பேசுகிற வார்த்தைகள் திடீர் திடீர்னு இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா, திமுக ஊழல் பற்றி பேசுங்க, அதிமுக ஊழல் பற்றி பேசுங்க, நிறைய பேசுறதுக்கு மெட்டீரியல் இருக்கும்போது இது ஒரு ரெண்டு நாள் காலையில் ஒரு வேறு நம்ம பேசணும், இதை பற்றி தான் பேசணும், இதை பற்றி நம்ம என்ன பேசுகிறது அது தெரில. இந்த செய்தி மட்டும் உங்கள்கிட்ட பகிர்றோம். இப்போதைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அங்கே பதற்றம், அவர்களை கொடியேற்ற விடலை. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.